இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு இணையவழி கற்பித்தலை துரிதப்படுத்துகின்ற அல்லது அதுதான் ஒரே ஒரு வழிமுறை என்று திணிக்கின்ற ஒரு போக்கை நாம் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. வளர்ச்சியடைந்த நாடுகளில் இணையவழி கல்வியினுடைய செயல்பாடுகளுக்கான பொருத்தமான உட்கட்டுமான வசதிகள், அதுக்கான ஒரு கலாச்சார தளம் ஏற்கனவே நீண்ட காலமாக சாதகமாக அங்கு இருந்தது என்பதையும், இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அதை ஒரு மாற்று அணுகுமுறையாக கைக்கொள்வதில் சாதகமான நிலைமைகள் இருப்பது என்பதை நாம் மறக்க முடியாது. ஆனால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் குறிப்பாக இந்த இணையவழி கல்வியை தொடர்வதற்கான கட்டுமான வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையிலே இந்த இணையவழியில் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படாத நிலையிலேயும் எந்த அளவுக்கு இதை ஒரு வெற்றிகரமான கற்றல் செயல்பாடாக முன்னெடுக்க முடியும் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏற்கனவே எங்களுடைய சமூகங்களுக்கு இடையில பல்வேறுபட்ட வேறுபாடுகள், பாரபட்சங்கள், அசமத்துவமான வளர்ச்சிகள் இருக்குது. நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இருக்குது. பெரிய பாடசாலைகள், சிறிய பாடசாலைகள் என்ற பிரச்சனைகள் இருக்குது. எங்களுடைய கல்வி செயற்பாடுகளில் இந்த கொரோனா ஏற்படுவதற்கு முன்னரே கடந்த 50 ஆண்டுகளில் கல்வித்துறையில பல்வேறுபட்ட நெருக்கடிகளும் பிரச்சனைகளையும் முகங்கொடுத்து வந்திருக்கிறோம் என்பதையும் நாம் இந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும். கல்வி சமசந்தர்ப்பம், சம வாய்ப்பு, சமூக நீதி, சமூக நியாயத்தன்மையை வலியுறுத்த வேண்டும், கல்வி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கல்விக் கொள்கை வலியுறுத்துகின்ற விஷயம். கடந்த 1.5 வருடங்களில் உலகம் பூராவே கிட்டத்தட்ட முழு கல்விச் சூழலும் ஸ்தம்பிதமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னர் உலக போர் நடைபெற்ற காலகட்டத்தில் நேரடியாக அல்லது மறைமுகமாக சம்பந்தப்பட்ட நாடுகளில் மட்டும்தான் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கொரோனா உலகத்தினில் இருக்கக்கூடிய முழு நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி பரப்பை, வளர்ச்சியடைந்து அடையாத அல்லது அடைந்து வரும் நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்த கல்வியை பாதித்திருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு தமிழ் பகுதிகளில் அல்லது குறிப்பாக இலங்கையில் கல்வியினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு வினாவை நீங்கள் எழுப்பியிருந்தீர்கள். உண்மையிலேயே இந்த கொரோனா காலம் என்பது இதுவரை உலகம் எதிர்கொள்ளாத ஒரு புதிய காலகட்டம் என்றுதான் சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலம் இந்த கடந்த 1.5 வருடங்களில் உலகம் பூராவே கிட்டத்தட்ட முழு கல்விச் சூழலும் ஸ்தம்பிதமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னர் உலக போர் நடைபெற்ற காலகட்டத்தில் நேரடியாக அல்லது மறைமுகமாக சம்பந்தப்பட்ட நாடுகளில் மட்டும்தான் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கொரோனா உலகத்தினில் இருக்கக்கூடிய முழு நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி பரப்பை, வளர்ச்சியடைந்து அடையாத அல்லது அடைந்து வரும் நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்த கல்வியை பாதித்திருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். அதே நேரம் இந்த பாடசாலைகள் முடக்கப்பட்டு கல்வி செயற்பாடுகள் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கல்வியை தொடர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமாகவோ இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு இணையவழி கற்பித்தலை துரிதப்படுத்துகின்ற அல்லது அதுதான் ஒரே ஒரு வழிமுறை என்று திணிக்கின்ற ஒரு போக்கை நாம் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. வளர்ச்சியடைந்த நாடுகளில் இணையவழி கல்வியினுடைய செயல்பாடுகளுக்கான பொருத்தமான உட்கட்டுமான வசதிகள், அதுக்கான ஒரு கலாச்சார தளம் ஏற்கனவே நீண்ட காலமாக சாதகமாக அங்கு இருந்தது என்பதையும், இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அதை ஒரு மாற்று அணுகும் முறையாக கைக்கொள்வதில் சாதகமான நிலைமைகள் இருப்பது என்பதை நாம் மறக்க முடியாது. ஆனால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அடிப்படை கட்டுமான வசதிகள் எல்லாம், குறிப்பாக இந்த இணையவழி கல்வியை தொடர்வதற்கான கட்டுமான வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையிலே இந்த இணையவழியில் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படாத நிலையிலேயும் எந்த அளவுக்கு இதை ஒரு வெற்றிகரமான கற்றல் செயல்பாடாக முன்னெடுக்க முடியும் என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏற்கனவே எங்களுடைய சமூகங்களுக்கு இடையில பல்வேறுபட்ட வேறுபாடுகள், பாரபட்சங்கள், அசமத்துவமான வளர்ச்சிகள் இருக்குது. நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இருக்குது. பெரிய பாடசாலைகள், சிறிய பாடசாலைகள் என்ற பிரச்சனைகள் இருக்குது. எங்களுடைய கல்வி செயற்பாடுகளில் இந்த கொரோனா ஏற்படுவதற்கு முன்னரே கடந்த 50 ஆண்டுகளில் கல்வித்துறையில பல்வேறுபட்ட நெருக்கடிகளும் பிரச்சனைகளையும் முகங்கொடுத்து வந்திருக்கிறோம் என்பதையும் நாம் இந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும். கல்வி சமசந்தர்ப்பம், சம வாய்ப்பு, சமூக நீதி, சமூக நியாயத்தன்மையை வலியுறுத்த வேண்டும், கல்வி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கல்விக் கொள்கை வலியுறுத்துகின்ற விஷயம். ஆனால் இந்த இணையவழி கல்வியை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது இந்த மேற்குறிப்பிட்ட இந்த விழுமியங்கள், சமசந்தர்ப்பம், சம வாய்ப்பு, சமூக நீதி, சமூக நியாயத்தன்மை
நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அதற்கான கட்டுமானங்கள், அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று பார்த்தால், இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய கல்வி சூழலில் இருந்து பல மாணவர்கள் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து செல்லக்கூடிய நிலையையும் நாம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா ஆரம்பிக்கப்படுற காலத்துல தமிழ் பிரதேசங்கள்ல, குறிப்பாக வடபகுதி பிரதேசத்துல, குறிப்பாக அன்றைய காலத்தில் ஓலவில் பரீட்சை வெளிவந்து அதனுடைய தராதரங்கள் அல்லது குறிப்பாக அந்த பரீட்சை பெறுபவர்கள் ஒரு 50% பிள்ளைகள் ஏலவிலுக்கு தகுதி இல்லாத ஒரு நிலையை சுட்டிக்காட்டியிருந்தது. இது பற்றி பல வாத விவாதங்கள் அல்லது கலந்துரையாடல்கள் பல மட்டங்களில் நடந்து கொண்டிருந்த ஒரு நிலை. வடபகுதியினுடைய கல்வி சூழலை எப்படி அதில் இருந்து மீட்டெடுக்கிறது என்பது பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் தான் இந்த கொரோனா ஒரு புதிய நெருக்கடிகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. அப்ப இந்த கொரோனா புதிய நெருக்கடிகளை தந்திருக்கு என்று சொல்லி சொன்னால், இந்த கொரோனாவுக்கு முன்னர் கல்வி பற்றி நாங்கள் எவ்வளவு தீர்மானங்கள் வைத்திருக்கின்றோம், என்ன கொள்கைகள் வைத்திருக்கின்றோம், எப்படி நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் என்பது ஒரு புறமாக இருக்க, இந்த கொரோனாவுக்கு பின்னர் எங்களுடைய கல்வி நிலைமை மட்டுமல்ல, எங்களுடைய அரசியல், பொருளாதார, எங்களுடைய சிவில், சமூக, குடிசார் வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு முடக்கப்பட்ட, சிதைந்து போகின்ற அல்லது வேறு நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நாங்கள் இன்று நிற்கிறோம். அப்ப நாங்கள் கல்வியில ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறையில ஏற்படுகின்ற மாற்றங்கள், இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வீடுகள்ல முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, பிள்ளைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முழு சமூகமுமே வீடுகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, வீடுகள்ல முடக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது பலர் வேலைக்கு போக முடியாத நிலை, பலர் வேலையை இழந்திருக்கக்கூடிய நிலை, பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அந்த பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வீட்டு சூழலில் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட நெருக்கடிகள், குறிப்பாக உள ரீதியாக ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், எங்களுடைய நடத்தைகள்ல, என்ன போக்குகள்ல ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்று எண்ணற்ற பிரச்சனைகளை நாங்கள் முன்மொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய திணைக்களங்கள், எங்களுடைய வலைய பணிமனைகள் அல்லது மாகாண சபைகள், கல்வி நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு, இல்ல நீங்கள் வீட்டில் இருந்து இணையவழி கூட கற்றல் கற்பித்தல் செயற்பாடை செய்யுங்கள் என்று ஒரு வகையான, ஒரு மறைமுகமான, ஒரு சட்ட நிர்பந்தமாக திணிக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் பல ஆசிரியர் நண்பர்களோடு நீங்கள் பேசினா தெரியும், பல ஆசிரியர்களுக்கு இந்த புதிய சாதனத்தை கையாளுவதில் ஒரு வகையான உள நெருக்கடிக்கு உள்ளாகி அவர்கள் ஒரு விதமான உள பதகளிப்பு, அவை இந்த நடத்தைகள்ல, செயற்பாடுகள் எல்லாம் பல பிறல் மாற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். சில நேரங்களில் வீடுகள்ல கூட தேவையற்ற பிரச்சனைகளை கூட, அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் பெற்றோர்களும் கூட, அவர்களுக்கு குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகளை அவர்கள் கையாளக்கூடிய தன்மைகள், அந்த குழந்தைகளை கூட வன்முறையாக கையாளக்கூடிய பல ஆசிரியர்களை நீங்க பார்க்கலாம். பல வீடுகள்ல அப்படியான பிரச்சனைகளை கூட முன்கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே நாம் இப்ப இந்த இணையவழி கல்வி மாத்திரம் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடும் என்று நாங்க பார்க்க கூடாது. பல்வேறு பட்ட விதமான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இருக்கும். அதுக்கும் இந்திய மாறி வரக்கூடிய நிலைமைகளை புரிந்து என்னென்ன விதமான கற்றல் செயற்பாடுகளை, நாம புதிய புதிய மாற்று கல்வி செயற்பாடுகளை எப்படி எதையில கொண்டு வரலாம், அது பற்றிய தேடல்கள், அது பற்றிய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளை இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அதிலேயும் குறிப்பா நாங்கள் பரீட்சை மையத்தை கூடுதலாக நிர்பந்திக்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 1.5 வருஷம் கற்றல் செயற்பாடுகள் முழுமையாக இல்லை. இணையவழியில கற்றல் நடந்திருந்தாலும் கூட அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கற்றல் சூழலை, பிள்ளைகளுடைய கற்றல் பெறுபேற உச்சநிலைக்கு கொண்டு போகக்கூடிய அல்லது ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சாதகமாக இருந்திருக்குமா என்று சொன்னா இருக்காது. ஓரளவு வசதி படைத்த, ஓரளவு இந்த சாதனங்களை கையாளக்கூடிய அப்படியான குடும்ப கலாச்சார பின்புலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் மேலும் இதுல கூடுதலாக கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இது எத்தனை விதமான பிள்ளைகள் இருப்பார்கள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட வந்து மிக குறைந்த எண்ணிக்கையான விகிதத்துல தான் இருப்பார்கள். பெரும்பான்மையான பிள்ளைகள் வந்து இந்த வாய்ப்பு வசதிகள் இல்லாத, இந்த பண்பாட்டுக்கு பழக்கப்படாத பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புற பாடசாலைகள்ல இருக்கக்கூடிய அல்லது எங்களுடைய 1AB 1C போன்ற கிராமப்புற மையங்கள் இருக்கக்கூடிய, இப்ப நீங்க ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய 1AB ஸ்கூலுக்கும் ஒரு கிராமப்புற சூழலோட நெருக்கமா இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய ஒரு 1AB ஸ்கூல் அல்ல 1C ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு 1AB ஸ்கூல் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில கொண்டு போய் நீங்கள் வசாவலாவினால இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைய அல்லது வந்து நெல்லியடியில அல்லது பல போன்ற இருக்கக்கூடிய பாடசாலைகளை நாங்க பார்க்க முடியாது. அல்லது மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரோயல் காலேஜோடைய அல்லது DSL சென்ட் தாமஸோட கொண்டு வந்து அல்லது அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமான இலங்கையினுடைய கல்வி கொள்கையை தீர்மானிக்க முடியாது. ஆனா இலங்கையில இருக்கக்கூடிய துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடசாலைகளையே ஒட்டுமொத்தமான இலங்கையினுடைய கல்விக் கொள்கையினுடைய பாடசாலைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து செயல்படுகின்ற பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம். ஆகவே இப்ப இந்த நிலையில தான் இப்ப நீங்க பெருந்தோட்ட பாடசாலையை பார்த்தீங்கன்னு சொன்னா, பெருந்தோட்ட பாடசாலைகள் எப்போதுமே இலங்கையினுடைய இந்த கல்வி சூழல்ல இருந்து எப்பயுமே அந்நியப்பட்டு வேறுபட்டு நிற்கக்கூடிய நிலை. அப்ப அந்த வேறுபட்டு அந்நியப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த அசமத்துவமான இந்த பின்புலங்கள்ல எந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வியையும் எடுத்து தீர்மானிக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு கொள்கையில வகுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது ஒரு அடிப்படையான பிரச்சனை. அப்ப இதை பற்றி எங்கட கல்வியாளர்கள் யாரும் சிந்திக்கிறார்கள் இல்ல. இதுதான் ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு நிர்வாக கந்தோர் மனப்பாங்குக்கு உள்ளாகித்தான் நாங்கள் ஒர்க் பண்ண பழகிறோம். ஆனால் ஒரு பாடசாலை மட்டத்திலான கல்வி கற்ற செயற்பாடு என்பது முறுமுனைவே ஒரு நிர்வாக கந்தோர் மயப்படுத்தப்பட்ட கல்வி செயற்பாடு மட்டும் அல்ல, பல்வேறுபட்ட வகையின பிள்ளைகளுடன் கூடிய ஒரு கற்றல் கற்பித்தல் செயல்பாடுடன் கொண்ட விடயம். அப்ப இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடு வெறுமனவே ஒரு காலனித்துவ காலத்துக்கு உருவாக்கப்பட்ட அந்த நிர்வாக கட்டமைப்பை வைத்துக் கொண்டு அதே நிர்வாக கட்டமைப்பினுடைய ஒரு மேலதிகாரியினுடைய அதிகார துணியில இருந்து நாங்கள் எல்லா விடயங்களையும் தீர்மானிப்பதோ திணிப்பதோ ஒரு ஆரோக்கியமற்ற சூழலாக இருக்க முடியாது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகள்ல நாங்கள் இன்னும் கல்வியில காலனித்துவத்தினுடைய தாக்கம் அந்த ஓர்மையை அகற்ற முடியாத கல்விக் கொள்கையை கல்வி ஏற்பாடுகளை தான் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பின்பற்றுகைத்தான் இந்த நெருக்கடியான காலகட்டத்திலையும் கூட மாற்று ரீதியாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு அமைச்சு மட்டத்திலேயோ மாகாண மட்டத்திலேயோ அல்லது வலய மட்டத்திலேயோ கோட்ட மட்டத்திலேயோ ஒரு உருப்படியான ஒரு மாற்று ரீதியாக எங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த பண்பாட்டு தாக்கங்களுக்கும் இருந்து விடுவிக்கக்கூடிய அல்லது அதோடு ஒன்றிணைந்து ஒரு மாற்று கல்வி செயற்பாடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கான மாற்று கல்விக் கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய அணுகுமுறைகளை முன்வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள கல்வியியலாளர்கள் எங்களுடைய இலங்கை சூழலில் அதிகம் உருவாக்கப்படாத ஒரு நிலையை இட்டு நாம கவலைப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த காலத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இந்த பிளஸ் டூ என்று சொல்லப்படுகிற எங்களுடைய ஏலவலுக்கு நிகராக இருக்கக்கூடிய பரீட்சை பேர்களை நிறுத்தி ஏற்கனவே 9, 10, 11 தரங்களில் இருக்கக்கூடிய பெறுபேர்களை வைத்துக் கொண்டு 12வது தரத்தை மதிப்பீடு செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார். அப்ப அங்க அந்த பரீட்சை மையத்தில் பரீட்சை மைய அழுத்தத்திலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கிறார்கள். அதற்கு கல்வியாளர்கள் சிந்திக்கிறார்கள், அதை அமல்படுத்துகிறார்கள். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கமும் அதுக்கு சாதகமாக அந்த மாணவர்களுடைய உடல் உள ஆரோக்கியத்தை பேணுகின்ற அடிப்படையில் தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனா இலங்கையில மட்டும்தான் இன்னும் வகையிலையும் பிள்ளைகள் நலன் சார்ந்து சிந்திப்பது என்பதை விட அவர்கள் அந்த அதிகாரிகளோ அமைச்சர்களோ அல்லது செயலாளர்கள் மட்டத்தில் தங்களுடைய நலன் சார்ந்து, உங்களுக்கே தெரியும் ஒரு செயலாளர் பதவிக்கு அமைச்சு பதவிக்கு வர்றவர்கள் எல்லாம் ஒரு உயர்ந்தோர் நிலையில் இருந்து வரக்கூடியவர்கள். ஒரு சாதாரண கஷ்டப்பட்ட ஒரு பின்தங்கிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையினுடைய நிலையில இருந்து அந்த பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து இவர்கள் சிந்திப்பதில்லை. இதுல துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, தமிழ் சூழல்ல கூட அந்த அரசாங்கத்துக்கு முன் கொடுக்கக்கூடிய அல்லது அரசாங்கம் யோசிக்கக்கூடிய விஷயத்தை கூட இல்லை செய்து முடிக்கலாம் என்று நம்பிக்கை கொடுத்து எண்ணியாக இருந்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களைத்தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. பல நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு முன் கொடுக்கக்கூடிய அல்லது அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் தரம்பட இங்கு செயல்படுத்த முடியும், இனிய வழியிலாக எங்களால் செயல்படுத்த முடியும் என்று நம்பிக்கை உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அவலமும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவர்களை இட்டு நாம் என்ன சொல்வது? இவர்கள் யாருக்காக சேவை செய்கிறார்கள்? எந்த சமூகத்தினுடைய நலனுக்காக சேவை செய்கிறார்கள்? மிகுந்த கவலைப்பட வேண்டிய ஒரு நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். நான் பல கோணங்களில் பல்வேறுபட்ட விடயங்களை இதுவரை கூறிக்கொண்டு வந்தாலும் கூட, சமகாலத்தில் நானும் ஒரு சக இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரஜை என்ற வகையிலும் தொடர்ந்து இந்த கல்விச் சூழலில் தொடர்ச்சியாக
பல ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவன்ற வகையில் இந்த கல்வியாளர்கள் தொடர்பில், கல்வி நிர்வாகத்தர்கள் தொடர்பில் இவர்களுடைய பொறுப்பற்ற, இவர்களுடைய பொருத்தமற்ற செயல்பாடுகள் எவ்வளவு தூரம் சமூகத்தில் தாக்கம் செலுத்துகின்றது இட்டு ஒரு ஒரு வகையான ஒரு தார்மீக ஒரு அறச்சீற்றம் உண்டு நம்ம இருக்கிறது என்பதும், அதனால் தான் நான் பல்வேறுபட்ட கோணங்களில் பல கருத்துக்களை நான் இங்கு தூவியிருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அறிவுபூர்வமாக ஒரு கோட்பாட்டு நிலையில, ஒரு சமூகவியல் நிலையில எங்களுடைய கல்வி பிரச்சனைகளை அணுகுவதற்கான, அதை பரிசீலிப்பதற்கான ஒரு பிராரம்ப உசாவல் அல்லது ஒரு ஆரம்பகட்ட ஒரு கதையாடலைத்தான் நான் இங்கு முன்வைத்திருக்கின்றேன். இந்த கதையாடலில் மேற்கிளம்புகின்ற விடயங்களில் ஒன்று குவித்து அவற்றில் ஒற்றை பரிமாணத்தில் பார்க்காமல் பல்பரிமாண நிலையில் இருந்து விடயங்களை பார்ப்பதற்கான நிலையில் தான் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.